TNPSC மற்றும் TET அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தேவையான அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய மிசிமா அதாவது எல்சிஎம்ங்கிற டாப்பிக்ல இருந்து கணக்குகள் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு, இரு எண்களின் மீப்போவா 6, அவற்றின் மீசிமா 1260, இவற்றில் ஓர் எண் 126 எனில் மற்றொரு எண் யாது? ஓர் எண் இன்று மற்றொரு எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. ஓர் எண் இன்ட்டு மற்றொரு எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இப்போ இந்த கணக்கில் ஓர் எண் 126ன்னு இருக்கு, மற்றொரு எண் கண்டுபிடிக்கணும், அதனால் எக்ஸ்னு வச்சுக்கணும். மீசிமா 1260, மீப்போவா அங்கே இருக்குது 6. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கு, இரு எண்கள் பெருக்கம், இரு எண்கள் பெருக்கம், இந்த இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 126 கீழே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸின் மதிப்பு 1260 இன்ட்டு 6 பை 126. அந்த 126 1260 அடித்தா 10 தான் வரும். 10 இன்ட்டு 6 60, மற்றொரு எண் யாதுன்னா மற்றொரு எண் 60. இரு எண்களின் மீசிமா 693, மீப்போவா 11, இவற்றில் ஓர் எண் 77 எனில் மற்றோர் எண் யாவது? போன கணக்கு மாதிரி தான், ஓர் எண் இன்ட்டு மற்றோர் எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. அப்போ ஓர் எண் 77ன்னு கொடுத்துட்டாங்க, மற்றோர் எண் தெரியாதுங்கவும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். மீசிமானா 693ன்னு அங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க, மீப்போவா அங்கே 11ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மற்றொரு ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 77 போன கணக்கில் மாதிரி கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸின் மதிப்பு 693 இன்ட்டு 11 பை 77. இந்த 11 இருக்குது, 11 7 77, அதனால 7 போட்டுரும். இந்த 7 7 கீழே இருக்குது, 693 மேலே இருக்குது. 693 7 அடிக்கலாம். அடித்தோம்னா 9 7 63, 9 7 63. அப்போ 7 நடிச்சுன்னா 63 போக மிச்சம் 6 இருக்குது. இந்த 6 பக்கத்தில் இந்த 63 இருக்குது. அப்போ 7 இருக்குது, 63 7 இன்னொரு 9 இருக்குது. அப்போ 99, எக்ஸஸ் ஈக்குவல் டு 99. மற்றொரு எண் யாதுன்னா மற்றொரு எண் 99. இரு எண்களின் மீப்போவா 12 மற்றும் மீசிமா 144, இவற்றில் ஓர் எண் 36 எனில் மற்றோர் எண் யாது? போன கணக்கு மாதிரியே தான், ஓர் எண் இன்ட்டு மற்றோர் எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா, அவ்வளோதான். இப்போ ஓர் எண் 36, மற்றோர் எண் தெரியாது, மீசிமா 144, மீப்போவா 12. இப்போ இந்த எக்ஸ் தானே வேணும், 36 கீழே கொண்டு போயிடலாம். எக்ஸஸ் ஈக்குவல் டு 36 கீழே கொண்டு போயிடலாம். மேலே 144 இன்ட்டு 12 இருக்குது. இந்த 12 இருக்குது, இங்கே 36 இருக்குது. 36 எத்தனை 12 இருக்குது? 3 12 36. இப்போ 144 3 அடிக்கலாம். எத்தனை தடவை? 14 இருக்குது, 4 3 12, மிச்சம் 2 24 இருக்குது. 24 எத்தனை 3 இருக்குது? 24 8 3 இருக்குது. அப்போ 48, எக்ஸஸ் ஈக்குவல் டு 48. மற்றொரு எண் யாது? மற்றொரு எண் 48. இரு எண்களின் பெருக்கற் பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீப்போவா காண்க. மீசிமா இன்ட்டு மீப்போவா ஈக்குவல் டு ஓர் எண் இன்ட்டு மற்றோர் எண். மீசிமா 300, மீப்போவா தெரியாது. ஓர் எண் என்ன, மற்றோர் எண் என்ன, தனித்தனியாக கொடுக்கல, ரெண்டோட பெருக்கற் பலன் 900, 900 கொடுத்துட்டாங்க. இரு எண்களின் பெருக்கற் பலன், ரெண்டோட பெருக்கல் மதிப்பு இங்கே போட்டாச்சு. அப்போ இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும், அந்த 300 அங்கே போகட்டும். எக்ஸஸ் ஈக்குவல் டு 900 பை 300. 1 0 1 0 1 0 1 0 அடிச்சுட்டா 3 × 3 9, எக்ஸஸ் ஈக்குவல் டு 3. அப்போ மீப்போவா 3 தான், மீப்போவா காண்க, மீப்போவா வந்து 3 தான். இரு எண்களின் விகிதம் 5:9, இவற்றின் மீசிமா 450 எனில் அவ்விரு எண்களில் சிறிய எண் யாது? இப்போ அவ்விரு எண்கள் என்னன்னு பார்த்தா, விகிதத்தில் கொடுத்தா எக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ அவ்விரு எண்கள் 5x, 9x,
இப்படி வச்சுக்கும். அஞ்சு எக்ஸ் ஒம்பது எக்ஸ் இருக்குது, அதோட மீ போ வா, இதோட மீ போவா வந்து காமனாக இருக்கிற எக்ஸ் தானே, மீ போவா எக்ஸ் தான். இப்போ நமக்கு மீ போ வா இன்ட்டு மீ சீமா ஈக்குவல் டு ஓர் என் இன்ட்டு மற்றோர் என். மீ போவான்னா எக்ஸு, மீசிமானா கணக்கிலே 450 கொடுத்துட்டாங்க, ஓர் என்னா 5 எக்ஸு, மற்றோர் என்னா அங்கே இருக்கிறது 9 எக்ஸு இன்ட்டு. இப்போ எக்ஸ் இன்ட்டு 450 அஞ்சு எக்ஸ் இன்ட்டு 9 எக்ஸ்னு அர்த்தம். எந்த அடிப்படையில் எழுதியிருக்கோம், மீ போவா இது, மீசிமா இது, ஓர் என் இது, மற்றோர் என் இது. இப்போது இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடிச்சிடறோம். இப்போ இந்த எக்ஸ் தான் வேணும், இந்த 5 9 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 450 டிவைடட் பை 5 × 9 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸு, கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் இங்கே இருக்குது, 5 9 கீழே வந்துருச்சு. இந்த 5 9 இருக்குது, 45 இருக்குது, 9 5 45 அப்போ 50 இருக்குது. இங்கே 50 இருக்குது, 5 இருக்குது, 5 50 அடித்தா 10. அப்போ எக்ஸின் மதிப்பு 10. மீப்போவா எக்ஸுங்கிறது 10 இருக்குது. இப்போ மீப்போவா எக்ஸு 10 இருந்தால் இந்த மதிப்பை ஓர் எண்ணிலையும் மற்றொரு எண்ணிலையும் முதல் பிரதிட்டுக்கலாம். எக்ஸுக்கு பக்கத்தில் 10 போட்டால் 5 × 10 50, இந்த 10 இங்கே போட்டால் 9 × 10 90. அவ்விரு எண்கள் யாவைன்னு கேட்டால் 50 மற்றும் 90. அவ்விரு எண்களில் சிறிய எண் யாதுன்னா 50. அவங்க கேட்டிருக்க சிறிய எண் யாதுன்னா 50 தான் நம்ம ஆன்சர். அவ்வெண்களில் சிறிய எண் ஈக்குவல் டு 50. அடுத்தது 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன, மீசிமா 2400 எனில் மீப்போவா யாது. முதல்ல ஈஸ்ட்டு கொடுத்துருந்த விகிதத்தில் கொடுத்துருந்தாலே அந்த எண்கள் யாவைன்னா இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். அப்போ எண்கள் யாவைன்னா 3x, 4x, 5x அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு மீசிமா என்னன்னா, மீசிமா வந்து 3 × 4 × 5 60 எக்ஸ். மீசிமா வந்து 60 எக்ஸ். எப்படி இந்த 3 நம்பரையும் பெருக்கிறோம், 3x ஒரு எக்ஸ் போட்டுக்கிறோம், காமனாக உள்ளது. மீசிமா 60 எக்ஸ். ஆனால் இங்கே மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க, 2400. இந்த மீசிமா 60 எக்ஸை அந்த 2400 ஒப்பிட்டுக்கிறோம். 60 எக்ஸ் 2400, 1 0 1 0 அடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 240/6, 6 24, 4 தடவை 4 0 40. எக்ஸ் ஈக்குவல் டு 40, எக்ஸு 40. இப்போ இந்த 3 நம்பர் இருக்குது, இந்த 3 நம்பரில் காமனாக இருக்கிறது எக்ஸு, இந்த காமனாக இருக்கிறதுக்கு பேர் தான் மீப்போவா. மீப்போவா 3 காமனாக இல்லை, மீப்போவா தான் எக்ஸு, அந்த எக்ஸ் தான் இங்கே 40. அப்போ மீப்போவா யாதுன்னா 40 தான், மீ போ வா அந்த எக்ஸ் தான் 40. 40 தான் நம்ம கணக்கோட ஆன்சர். இரு எண்களின் விகிதம் 3:4, இவற்றின் மீப்போவா 4 எனில் மீசிமா யாது. இப்போ இரு எண்கள் என்னன்னு வச்சுக்குவோம், 3x 4x வச்சுக்குவோம். முதல் இரு எண்கள் 3x, 4x. 3x 4x வச்சுக்கிறப்ப இப்போ இதில் வந்து மீப்போவா வந்து காமனாக இருக்கிறது எக்ஸ் தான், மீ போ வா. மீப்போவா வந்து இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் தானே இருக்குது, மீப்போவா எக்ஸு. ஆனால் இங்கே மீப்போவா 4 கொடுத்துட்டாங்க. சரி, இது ரெண்டையும் பார்ப்போம். மீசிமான்னா மீசிமானா 3 4 பெருக்கி ஒரு எக்ஸை வச்சுக்கிட்டால் போதும். 3 4 பெருக்குன்னா 12x. இதில் மீப்போவா காமனாக உள்ள எக்ஸ் மட்டும்தான், மீசிமா 12 × 12x. மீசிமா வந்து 12x. எக்ஸ் தான் மேலே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களே 4, அப்போ 12x தான் மீசிமா. மீசிமா தான் கண்டுபிடின்னு இருக்காங்க, இந்த 12x நம்ம ஆன்சர். ஆனால் எக்ஸோட மதிப்பு மேலே 4 இருக்கிறதுனால 12 4 பெருக்கிட்டு 48 தான் நம்மளோட மீசிமா. இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன, மீசிமா மீப்போவா இவற்றின் பெருக்குத்தொகை 10800 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் யாது. இப்போ இரு எண்கள்னால் 3x 4x வச்சுக்குவோம், 3x 4x ஈஸ்ட்டுன்னு விகிதத்தில் இருக்கிறனால 3x 4x வச்சுக்கிறோம். மீசிமா மீப்போவா இவற்றின் பெருக்குத்தொகை 10800, அதாவது ஓர் எண் இன்று மற்றோர் எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இப்போ ஓர் எண் அப்படின்னா 3x, மற்றோர் எண் அப்படின்னா 4x என விகிதத்தில் கொடுத்ததுனால
மீசியமா மீப்பவா தனித்தனியாக கொடுக்காட்டியும் மீசியமா மீப்பவோட பெருக்குத்தொகையை கொடுத்துட்டாங்க அப்படியே போட்டுடலாம் 10,800. இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, 3 × 4 = 12, 3 × 4 கீழே கொண்டு போயிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 10,800 இருக்குது, அதை 108 × 100 உடச்சி எழுதிக்கலாம் பெருக்கல்ல, கீழே 3 × 4. இப்போ 3 இந்த 108 அடித்தா 3 × 3 = 9, மிச்சம் 1 18 இருக்குது, 18 எத்தனை 3 × 6 = 18. இப்போ 4 இருக்குது, 36 இருக்குது, 36 எத்தனை 4 இருக்குது, 9 × 4 = 36, அப்போ 9 போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9 × 100, 9னா 3 ஸ்கொயரு, 100னா 10 ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு 3 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயரையும் மறந்துட்டு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 3 × 10, அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30னு ஒரு எண்லேயும் மற்றொரு எண்லேயும் போட்டுக்கலாம், 3x 4x இருக்குல்ல, 3x அப்படின்னா 3 × 30 = 90, மற்றொரு எண் 4x, 4 × 30 = 120. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவ்விரெண்களின் கூடுதல், அவ்விரெண்களின் கூடுதல் அப்படின்னா முதல் எண் 90 இரண்டாம் எண் 120 கூட்டினா கூடுதல் 210, இதுதான் நம்மளோட ஆன்சர்.